வணக்கம், என் பேரு ஜூலி. ஸ்டெர்லைட்டால என் குடும்பம் எப்படி பாதிச்சிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட பேசுனேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்னுக்கு வந்திருந்த ஸ்டெர்லைட்டாலையும் மூடணும். 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் குடும்பம் எத்தனை 20 வருஷம் ஆகும் எனக்கு கல்யாணம் கட்டி நிம்மதியாக நாங்கள் இருந்தேன், நல்ல சந்தோஷமா குடும்பம் நடத்தினோம். இன்னைக்கு 4 மாசமா இதே புற்று நோய் வந்து என் கணவர் படுத்த படுக்கையா இருக்காரு. என் கணவரை பாருங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாரும் பாருங்க, என் கணவரை எந்த நிலைமையில அவங்க இருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு 2 சின்ன பிள்ளைகள்தான், ஒரு பிள்ளைய 9 படிக்கான், இவன் 3 படிக்கான். அந்த பிள்ளைக்கு அப்பா இப்பதானே தெரியுது. என்னைய யாரு சொன்னா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டால புற்றுநோய் கிடையாதுன்னு? ஒருத்தரை காட்டுங்கன்னு சொன்னாங்க, புற்றுநோயே இல்ல தூத்துக்குடியில. ஒருத்தரை காட்ட சொன்னாங்க, 4 காட்டுறேன் என் புருஷன் இந்த இருக்காங்க. என் புருஷனுக்கு பீடி கிடையாது, சிகரெட்டு கிடையாது, குழி கிடையாது, கோயில் கிடையாது, பாக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த நாளைக்கு படுத்திருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஸ்டெர்லைட். இந்த தமிழ்நாடு அரசியல் என்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் எத்தனையோ பேர் வந்து டெஸ்ட் எடுக்காம இருக்காங்க, ஆனா தூத்துக்குடியில ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் டெஸ்ட் எடுத்தா கண்டிப்பா ஒருத்தருக்காவது இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், எனக்கு வந்து இந்த போல மத்த பெண்களுக்கு வரக்கூடாது. எல்லாத்தையும் வாழ விடுங்க, சுமங்கலையா இருக்க விடுங்க, அந்த ஸ்டெர்லைட் ஆளை இழுக்க மூடுங்க. நான் கேட்கறதுனால அதான் தமிழ்நாடு அரசு நாங்க பிச்சை கேட்போம், எங்களுக்கு தாலி பிச்சை கொடுங்க, அம்மா அப்பா உயிரை கொடுங்க. அந்த பிள்ளைய இந்த பிள்ளைய என் பிள்ளைக்கு வந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, எங்களை வாழ விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேருக்கு இதை அனுப்புங்க, எல்லாரும் என் கல்லீரை பாருங்க. எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் படிக்காதவன், நான் எங்க போவேன், என்ன எப்படி நான் வேலை பார்ப்பேன், எப்படி வாழ்வேன், என் பிள்ளைய எப்படி படிக்க வைப்பேன்? எனக்கு கண்டிப்பா எனக்கு யாரா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் சேர்ந்து எனக்கு நல்ல பதில நீங்க சொல்லணும். ஸ்டெர்லைட்ட மூடணும். எனக்கு யாரு இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறக்காக நான் பேசுறேன். அந்த நான் பாதிச்ச மாதிரி எந்த குடும்பமும் பாதிக்க கூடாது. எல்லா பெண்களும் சுமூகலியா இருக்கணும், மொத்தத்துல எல்லா கணவர்மாரும் குடும்பமா இருக்கணும். அப்ப ஒரு பிள்ளைங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. இன்னைக்கு என் கணவர் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்காங்க. டாக்டர் எல்லாம் கையை பிடிச்சிட்டாங்க, முடியாதுன்னு. நான் படுக்க வச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், கூலி வேலை பார்த்தாங்க. என்ன இருக்கு எனக்கு? எனக்கு நல்ல பதில சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். சார், நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்டெர்லைட் மூட முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்னு காட்டுங்க. அடுத்த ஜல்லிக்கட்டெல்லாம் மிஞ்சி நம்ம போராட்டம் நடக்கணும், நடத்தி காட்டுங்க. என் பேர் ஜூலி, என்னால முடிஞ்சதை நான் பேசிட்டேன். வணக்கம்.